Suresh IAS Academy Vetri in Mugavari. Good morning, ma. Inniki first news parunga seringa. Taliban own battles. We win the bar, Gani. Okay, you know, so we're going to talk past 2 weeks. I'm a path from the Niyama. So, in the Afghans and Taliban's career in the fight, okay, la. Yenada and the US President and then Sref Gani, you know, already went to meeting. Meet panni nariya solution kondu vandirnalum inda taliban soda fight vandu ippodiki finish mudiyra mari theriyala so adha ipo afghan president solirpaaru talibans venuna battles win pannirukalam but avanga andathu varam varumbodhu naanga dhaan win pannuvom appadina so idhu edhukku win panni solirpaanga appadina battle naalum por dhaan war naalum por dhaan but ivanga edha solla varanga na talibans endru paathina varumbodhu rendu perukku idaila oru particular place la timing la இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார் வைக்கிறது வார்ன்றது அதுதான் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனோட நடக்கிறது தான் வார் பேட்டில்ங்கிறது தாலிபன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம இவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்லாம் வந்துட்டு ஆப்கான் ட்ரூப்ஸை வந்துட்டு எதிர்த்து போராடுறது இந்த அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்றது இதெல்லாம் அதுதான் பேட்டில்ன்றது ஸோ அதுதான் தாலிபன்ஸ் வேணும்னா வந்துட்டு பேட்டில் வின் பண்ணலாம் பட் வார் அப்படின்னா என்னது ப்ராப்பரா நாங்களும் ரெடியா தான் இருக்கும் அப்படின்னு ஆப்கான் பிரசிடன் சொல்லியிருப்பாரு ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸோ ரைட் சைட்ல இந்த செகண்ட் நியூஸ் பாருங்க இது வந்து உத்தரப்பிரதேஷ் கேன்சல்ஸ் ஆனுவல் கன்வர் யாத்ரா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் கோயிலுக்குலாம் போவாங்க இந்த ஐ மீன் சபரிமலா கோவில் அந்த மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா கன்வர் யாத்ரா அப்படின்றத ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 1 weekஆகவே வந்துட்டு கொரோனான்றதுனால வேணாம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க கன்வர் யாத்ராவை வந்து கவர்மெண்ட் பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கன்வர் யாத்ராவுக்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அதுபடி இப்போ உத்தரப்பிரதேஷ்ல கன்வர் யாத்ரா வந்து பாத்தீங்கன்னா கேன்சல்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இந்த ரைட் சைட் நியூஸ் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வித் பீப்புள் டு ப்ரொடெக்ட் சிவில் லிபர்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எம் வி ரமணா இருக்காரு இல்லையாமா ஸோ அவர் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலோனியல் லா வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதாவது நம்ம வந்துட்டு ஒரு எந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஆக்ட் போட்டாலும் சரி நம்ம மக்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க அது மக்களுடைய ஃப்ரீடம் ஓகேங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி மனிதர் ஒவ்வொருத்தருக்கான அது ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அது அவங்களுடைய சிவில் ரைட்ஸ் அது ஸோ எந்த விதத்துலையும் நாம போடுற இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீடமை பாதிக்க கூடாது ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய நான் இதுல கண்டிப்பா வந்துட்டு பீப்புளுக்கு கிடைக்க வேண்டிய சிவில் லிபர்டிஸ் அது ஐ மீன் சிவில் லிபர்டிஸ்க்கு எந்த வித ஒரு பாதிப்பும் வர விட மாட்டேன் அதை ப்ரொடெக்டிவா நான் வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் நியூஸா அண்ட் தென் பவர் மீட்ஸ் பிஎம் அதாவது ஷரத்பவர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர் ஓகேங்களா சீஃப் ஷரத்பவர் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒரு 2 days செஷனா மீட் பண்ண போறாராமா ஸோ நார்மலா ஒரு பிஜேபி லீடர் இன்னொரு பிஜேபி லீடரை பார்த்தாலே மீட் பண்ணி பேசினாலே சம்திங் இட்ஸ் கோன் ஹேப்பன் அப்படின்னா நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 opposition லீடர்ஸ் 2 நாளைக்கு எதுக்கு 2 days ahead of monsoon session of parliament அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இது நிறைய கொஸ்டினை ரைஸ் பண்ணுது எதுக்காக இந்த ஒரு மீட்டிங் அதுவும் 2 days அப்படின்னு ஸோ பார்ப்போம் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இந்த நியூ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கார்பரேஷன் விச் இஸ் ஹெட் பை த யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாரு ஸோ அந்த சேஞ்சஸ் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்படின்றத இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களாமா ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்ல இந்த நியூஸும் எடிட்டோரியல்ல வரலாம் அதனால நான் இதை இப்போவே உங்களுக்கு காட்டிடுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் கோல் இஸ் டு ரீச் எ பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் தட் வில் என்ஷியர் லாஸ்டிங் பீஸ் அதாவது ஆப்கான் பிரசிடென்ட் ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே இந்த ஆப்கான் தாலிபன்ஸோட ஃபைட் தான் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வார் அப்படின்றது ஒன்றும் ஈஸியான ஐ மீன் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது அவங்க எங்களை எதிர்த்து வரும்போது நாங்க ஈஸியா வார் பண்ணி எங்களால எங்க ட்ரிப்ஸை சேஃப் பண்ணிக்க முடியும் பட் எங்களுக்கு என்ன தேவை பீஸ்ன்றது ஒன்று தேவை ஸோ நம்ம இப்படியே மாத்திரி ஃபைட் பண்ணிட்டே இருந்தா இட்ஸ் நாட் குட் ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு இவங்க ஒரு பீஸ்ஃபுல் சொல்யூஷனை கொண்டு வரணும்னு ஆப்கானிஸ்தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கம்மா ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் கிடையாது சண்டேன்றதுனால இந்த ஆர்டிக்கல ரீட் பண்ணி பாருங்க ஜஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் ரைஸ் பண்ணிருப்பாங்க நம்ம 1 weekஆக இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த நியூஸ் ரிலேட்டட் எல்லா க்வெஸ்சன்ஸுமே நமக்குமே தெரியும் ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க சரிங்களா அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் பாலிசி இன் பிளேஸ் நவ் கிளைம்ஸ் அமித்ஷா ஓகேங்களா ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி தான் மோடி பிரைம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் தான்
டிஃபென்ஸ் பாலிசிக்குன்னு தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் பாலிசி அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்களாமா அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது மோடி வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருமே இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் பாலிசி அப்படின்ற ஒன்று கொண்டு வரது கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் பாலிசிங்கிறது டைரக்டா நரேந்திர மோடிக்கு கீழே செயல்படுற ஒரு பாலிசி. இது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கீழே வராது இந்த பாலிசி. இது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கீழே ஒரு இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதை வந்துட்டு எப்ப சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவங்களோட 18th இன்வெஸ்டிட்யூர் செரமோனியை செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அங்கும் அமித்ஷா இதை சொல்லியிருப்பாரு. இன்வெஸ்டிட்யூர் அப்படின்னா என்னமா? INVESTITURE இன்வெஸ்டிட்யூர். இன்வெஸ்டிட்யூர் அப்படின்னா பக்கத்துல இந்த செரமோனின்ற வேலை பார்த்தோடனே நிறைய பேருக்கு இன்வெஸ்டிட்யூர்னா இனாகுரேஷன் அப்படின்னு தெரியும். பட் இன்வெஸ்டிட்யூர் அப்படின்னா இனாகுரேஷன் கிடையாதுமா. இன்வெஸ்டிட்யூர் அப்படின்றது The action of formally investing a person with honor or rank. ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை ஹானர் பண்றது, அதாவது ஒரு ரேங்க் கொடுக்கறது, அதுதான் இன்வெஸ்டிட்யூர் அப்படின்றத தவிர அது வந்து இன்னாகரேஷன் செரிமோனி கிடையாது. இது வந்துட்டு ஹானரிங் எ பர்சன் வித் ரேங்க் ஆர் எல்ஸ். ஓகேங்களா? சோ அதுதான் இன்வெஸ்டிட்யூர். ப்ராப்பரா சொன்னோம்னா the action of formally investing a person with honor or rank. ஓகேங்களா? இன்வெஸ்டிட்யூர் வேற, இனாகரேஷன் வேற. ஓகேங்களா? ஸோ யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நியூ அகாடமிக் செஷன் இன் யூனிவர்சிட்டிஸ் பை October 1 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலவா. ஸோ மேபி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்கமிங் மேபி அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட் ரிவைஸ்டு, வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட் ரேட்ஸ் ரிவைஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் கோயிங்காக ஒரு 60% ஸ்டேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியாவில் இப்போ கேசஸ் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸுமே இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா இந்த ஆகஸ்ட் டு செப்டம்பருக்குள்ள, ஐ மீன் ஆகஸ்ட் டு டிசம்பருக்குள்ள கோவேக்சின் கோவிஷீல்டு டோசஸ் வந்துட்டு வாங்க போறாங்களாமா. அதாவது 37.5 crore கோவிஷீல்டு டோசஸும் 28.5 crore கோவேக்சின் டோசஸும் வாங்க போறாங்க. ஸோ இந்த 37.5 crore கோவிஷீல்டு டோசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் வந்துட்டு 205 rupees. அதே மாதிரி 28.5 crore கோவேக்சின் டோசஸ் வந்துட்டு ஒரு டோஸ் 215 rupees வாங்க போறாங்க. சரிங்களா? அண்ட் தென் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கோவிஷீல்டு டோசஸ் கோவேக்சின் டோசஸ் யார்கிட்ட வாங்க போறாங்க. கோவிஷீல்டு டோசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தும், கோவேக்சின் டோசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் பயோடெக் கிட்ட இருந்து வாங்க போறாங்க. சரிங்களா? சோ ஃபைனலா ஒரு தடவை சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்துட்டு வேக்சின்ஸ் வாங்க போறாங்க. சரிங்களா? சோ கோவிஷீல்டு வேக்சின்ஸ் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 37.5 crore. அண்ட் தென் கோவேக்சின் டோசஸ் 28.5 crore ஃப்ரம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் பயோடெக் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கோவிஷீல்டு டோசஸ் ஒரு டோஸ் 205 rupees 37.5 crore வாங்க போறாங்க. அண்ட் தென் கோவேக்சின் டோசஸ் பாரத் பயோடெக் கிட்ட இருந்து ஒரு டோஸ் 215 rupees அப்படின்ற கணக்குல 28.5 crore, அதாவது 28.5 crore வந்து வாங்க போறாங்க. சரிங்களா? இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் பயோடெக். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா US, அப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் டு ஃபார்ம் அ குவாட் குரூப். அதாவது ஆப்கானிஸ்தான், ஐ மீன் ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபன்ஸ்க்கும் இடையில போயிட்டு இருக்க இந்த ஆன்கோயிங் ஃபைட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பீஸ்ஃபுல் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கான ஒரே வழி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வார் கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு குவாட் குரூப் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இருந்தாலே போதும், அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் இங்க இருக்கும். சோ இப்ப ஜோபர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த ஃபைட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு நாம ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு US, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குவாட் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த குவாட் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலிபன்ஸ்க்கு எதிராக நிற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனா இருக்கும். அட் த சேம் டைம் ட்ரேட் அண்ட் ட்ரேட் சம்பந்தப்பட்டமானதுக்கும் அண்ட் தென் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த குவாட் குரூப் எந்த 4 countriesனா US, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். சரிங்களா? சோ இந்த கண்ட்ரீஸோட நேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 vaccination safe for the pregnant women. ஸோ ஓகேங்களா? இன்னும் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
கோவாக்கு ஐ மீன் இந்த டோசஸ்மே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கோவிட் 19 எதிர்த்து. ஸோ வீட்லேயும் இருக்காங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் 19 செகண்ட் வேவுக்கு ஓகே, பட் தேர்ட் வேவ் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குமாமா. ஸோ அந்த வேவ்லேருந்து வந்து நம்ம நம்மளை ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த கோவிட் 19 எதிர்த்து அடுத்த இன்ஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இனாக்குலேட் அப்படின்னா இன்ஜெக்ட், ஓகேங்களா. இன்ஜெக்ட் பண்றது மூலமா மட்டுமே அடுத்த தேர்ட் வேவை நாம வந்து ப்ரொடெக்டிவா ஐ மீன் நம்மளை நம்மளே பாதுகாக்க முடியும். ஸோ இந்த பிரெக்னன்சி உமன் வந்துட்டு இந்த வேக்சினை எடுத்துக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சென்டர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் தென் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் இந்தியாவோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், எல்லா டீமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி தான் இந்த பாசிட்டிவ் சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 100 கண்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கிறாங்க. கோவேக்சின், கோவிஷீல்டு, மாடர்னா அண்ட் தென் ஃபைசர் பயோடெக், இது மாதிரி எல்லா வேக்சின்ஸுமே அவங்க செக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, வேக்சினேஷன் எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் எடுத்துக்கலாம் அப்படின்றத 100% கேரண்டியோட சொல்லியிருப்பாங்கம்மா, சரிங்களா. அண்ட் தென் ஏஐ டூல் டெவலப்ட் டு ஸ்டடி த கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் மியூட்டேஷன்ஸ் இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ டூல டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸும் அண்ட் ராபர்ட் பாஸ் சென்டர் ஃபார் டேட்டா சயின்ஸ், இவங்க ரெண்டு பேரும் இந்த ஏஐ டூல டெவலப் பண்ணிருப்பாங்கம்மா, ஓகேங்களா. கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் ஸ்டடி பண்றதுக்கான ஏஐ டூல் தான் இது. இதை IIT மெட்ராஸ் அண்ட் தென் பாஸ் சென்டர் ஃபார் டேட்டா சயின்ஸ், ஸோ இவங்க தான் இந்த ஏஐ டூல டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக, சரிங்களா. ஸோ இந்த நியூஸை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் HDFC பேங்கோட குவார்டர் நெட் 1 நெட் வந்து பாத்தீங்கன்னா 14% ரைஸ் ஆயிருக்குமா. குவார்டர் 1 ஜனவரி பிப்ரவரி மார்ச், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு லாக்டவுன்லாம் இல்லாம நல்லா தான் இருந்தோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 7,922 crore, ஓகேங்களா. ஸோ செகண்ட் வேவ்மே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும், பட் தேர்ட் வேவ் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா தேர்ட் வேவ் ஸ்டார்டிங் ஜூலைலயே இந்தியா வந்துட்டு இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப லோ லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. ஆயில் பிரைசஸ் ஃபியூவல் பிரைசஸ்லேருந்து எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஸ்ட்ராங் இன்ஃபுலேஷன் காரணமா கண்டிப்பா குவார்டர் 3 இது மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ குவார்டர் 3 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோவா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் பொறுத்த அளவுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது HDFC-யோட குவார்டர் 1 நெட் ரைசஸ் 14%, கரெக்டா சொல்லணும்னா 14.4%, விச் இஸ் 7,922 crore, 7,922 crore, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்கம்மா. Though but familiar challenge awaits Sindhu, ஓகேங்களா. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேரும் சேர்த்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிந்து அண்ட் சைனாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க சிந்து. ஸோ இவங்க வந்துட்டு நானே என் ரெக்கார்டை வந்துட்டு இன்னும் பீட் பண்ணி என்னோட பெஸ்ட்டு இடத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2016 வேணால் ஒரு ரன்னர் பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்துருந்துருக்கலாம், பட் இப்போ நடக்க போகிற டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட்ல நான் கண்டிப்பா ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து சாய் பிரணீத் அண்ட் தென் சிராக்ஸ் அண்ட் சாட்விக் இவங்க டுவெல்ல விளையாடுவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதே நியூஸ் தான் ரைட்லயும் இருக்கும். PV சிந்து வந்துட்டு ரியோ ஒலிம்பிக்ஸ்ல சில்வரும் அண்ட் தென் 2012 லண்டன்ல நடந்த ஈவெண்ட்ல சாய்னா நேவால் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா கேன் பிரணதி புல்லிட் ஆஃப். புல்லிட் ஆஃப்னா என்னமா, புல்லிட் ஆஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சீவிங் சம்திங் டிஃபிகல்ட், ஓகேங்களா. ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு திங்க அச்சீவ் பண்ணி காட்டுறது. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கம்மா. ஸோ ஜிம்னாஸ்டிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி நமக்கு விளையாடுறதுக்கு சின்ன விஷயம், ஓகே அதுல வேணா ஈஸியா தெரியும் நமக்கு. ஸோ அதுல வந்துட்டு நாம வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஒலிம்பிக் லெவல்ல போய் நம்ம விளையாடணும் அப்படின்னா இட்ஸ் கிரேட் திங். ஸோ இவங்க இதுல வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான் இருக்கும். ஸோ இவங்களே சொல்லியிருப்பாங்க, ஸோ ஓரளவுக்கு நான் என்னால முடிஞ்ச ஓரளவுக்கு பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ புல்லிட் ஆஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா அச்சீவிங் சம்திங் டிஃபிகல்ட், ஓகேங்களா. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல் கிடையாதுமா. ஸோ நீங்க இன்னைக்கு இந்த வீக்ல நடந்த எல்லா எடிட்டோரியலையும் எடுத்து பாருங்க. ஸோ கஷ்டமா இருக்கிற வெக்காப்ஸ் அண்ட் ஐடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நோட் பண்ணி கண்டினியூஸா படிங்க, சரிங்களா. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.